வணக்கம் நண்பர்களே, இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 6 வேற்றுமை தொகை. இந்த 6 வேற்றுமையை குறித்த அனைத்து செய்திகளையும் தொகுத்து இந்த ஒரே காணொளியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். வேற்றுமை தொகைகளை தொடர் காணொளிகளாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு முன்பாக 2 வேற்றுமை தொகை, 3 வேற்றுமை தொகை, 4 வேற்றுமை தொகை, 5 வேற்றுமை தொகை என 4 காணொளிகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியானது 6 வேற்றுமையை பற்றியும், 6 வேற்றுமையின் பொருள் பற்றியும், 6 வேற்றுமை தொகை, 6 வேற்றுமை விரி போன்றவற்றை பற்றியும் விளக்கமாகவும் விரிவாகவும் இந்த காணொளியில் காணலாம். அது ஆது ஆ. இந்த 3 வேற்றுமை உருபுகளும் 6 வேற்றுமைக்கு உரியவை. அது ஆது என்பன அக்ரினை ஒருமையை சுட்டவும், ஆ என்ற உருபானது அக்ரினை பன்மையை சுட்டவும் பயன்படுத்தப்படுகிறது. 6 வேற்றுமையானது கிழமை பொருளில் வரக்கூடியது. கிழமை என்பதற்கு உரிமை என்பது பொருள். இந்த கிழமை பொருளானது தற்கிழமை, பிரிதின் கிழமை என 2 வகைப்படும். இந்த தற்கிழமை என்றால் என்ன, பிரிதின் கிழமை என்றால் என்ன என்பதை இப்போது விளக்கமாக பார்க்கலாம். தற்கிழமை என்பது ஒன்றிலிருந்து பிரியாமல் உரிமை பொருளாய் அமையக்கூடியது. எனது கைகள், இதில் கைகள் என்பது எனது உடலோடு இணைந்தது, என்னை விட்டு பிரியாமல் இருப்பது, எனது உரிமை பொருளாய் இருப்பது, இதனை தற்கிழமை என்று அழைக்க வேண்டும். எனது வீடு, வீடு என்பது உரிமை பொருள்தான், ஆனால் அது என்னோடு இணைந்திருக்கவில்லை, அது என்னை விட்டு பிரிந்திருக்கிறது, என்னை விட்டு தள்ளி இருக்கிறது, இருப்பினும் கூட அதுவும் என் உடைமை பொருள்தான். இதுபோல ஒன்றிலிருந்து பிரிந்து நிற்கக்கூடிய உடைமை பொருளை பிரிதின் கிழமை என்று அழைக்கலாம். உரிமை என்பது தன்னோடு இணைந்திருக்கக்கூடிய தற்கிழமையாகவோ அல்லது தன்னை விட்டு விலகியிருக்கக்கூடிய பிரிதின் கிழமையாகவோ 2 வழிகளில் அமையலாம். அடுத்ததாக 6 வேற்றுமைக்குரிய சொல்லுருபு. இந்த சொல்லுருபுகள் என்பவை வேற்றுமை உருபுகள் என்ன பொருளில் பயன்படுத்தப்படுகிறதோ அதே பொருளில்தான் இந்த சொல்லுருபுகளும் பயன்படுத்தப்படும். 6 வேற்றுமைக்குரிய சொல்லுருபாக உடைய என்ற சொல்லுருபு இருக்கிறது. என்னுடைய வீடு, இதில் உடைய என்பது உரிமை பொருளில் பயன்படுத்தப்பட்டு வரும் சொல்லுருவாக இருக்கிறது. எனவே உடைய என்பது 6 வேற்றுமைக்குரிய சொல்லுருபாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சொல்லுருவின் பயன்பாடு குறித்து அடுத்து நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது 6 வேற்றுமை தொகை. தொகை எனில் மறைந்து வருவது. வேற்றுமை தொகை எனில் வேற்றுமை உருவுகள் மறைந்து வருவது. 6 வேற்றுமை தொகை எனில் 6 வேற்றுமைக்கு உரிய உருபுகள் ஒரு தொடரில் மறைந்து வந்தால் அதனை நாம் 6 வேற்றுமை தொகை என அழைக்கலாம். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். புலிக்குட்டி, இந்த தொடர் வந்து 6 வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இதை நீங்கள் கொஞ்சம் விரித்து பார்த்தால் புலியினது குட்டி என வரும். இடையிலே 6 வேற்றுமைக்கு உரிய உருபான அது என்ற உருபானது இணைந்திருக்கும். இங்கே அது என்ற உருபு மறைந்து வருவதால் புலிக்குட்டி என்பது 6 வேற்றுமை தொகையாகிறது. அடுத்ததாக கண்ணகி சிலை, இதுவுமே 6 வேற்றுமை தொகைதான். இதை விரித்து பார்த்தால் கண்ணகியினது சிலை என வர வேண்டும். இங்கே அது என்ற வேற்றுமை உருபு மறைந்திருப்பதால் இதையும் நாம் 6 வேற்றுமை தொகை எனவே அழைக்கலாம். இந்த 2 சொற்களை நீங்கள் பார்க்கும்போது ஒரு வேறுபாடு தெரியலாம். புலிக்குட்டி என்பதில் வல்லினம் மிகுந்தும் கண்ணகி சிலை என்பதில் வல்லினம் மிகாமலும் இருக்கும். 6 வேற்றுமை தொகையை பொறுத்தமட்டிலும் எழுவாயானது அக்ரிணையாக இருந்தால் இடையில் வல்லினமானது மிகும். புலிக்குட்டி என்பதில் புலி என்பது அக்ரிணையாக இருப்பதால் இடையில் வல்லினம் மிகுந்து புலிக்குட்டி என்று ஆனது. அதே நேரத்தில் எழுவாயானது உயர்தினையாக இருந்தால் இடையில் வல்லினமானது மிகாது.
கண்ணகி என்பது உயர்திணை. எனவே கண்ணகி சிலை என்ற தொடரில் இடையில் வல்லினம் மிகவில்லை. இதை போன்றே ஐயனார் கோவில், இதில் ஐயனாரது கோவில் என்ற ஆறாம் வேற்றுமை தொகை. ஐயனார் என்பது உயர்திணையாக இருப்பதால் இடையில் வல்லின ஒற்றை இடக்கூடாது. அக்ரிணையாக இருந்தால் இடையில் வல்லின ஒற்று வரும். உயர்திணையாக இருந்தால் இடையில் வல்லின ஒற்றானது வரக்கூடாது. ஆறாம் வேற்றுமையைத் தொகையை பொறுத்த மட்டிலும் வல்லினம் மிகும். அது அக்ரிணையில் மட்டுமே மிகக்கூடியது, உயர்திணையில் மிகக்கூடாது. ஆறாம் வேற்றுமை உருபுகளை பொறுத்த மட்டிலும் அது ஆது என்பவை அக்ரிணை ஒருமையையும், ஆ என்பது அக்ரிணை பன்மையையும் சுட்டக்கூடியது. இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், உயர்திணையே வரலை. அதாவது உயர்திணைக்கு உரிய உறுப்புகள் என்று இந்த மூன்று உறுப்புகளில் எதையும் சுட்டவில்லை. அதனால் ஒரு சொல்லில் ஆறாம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு நின்றால் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய சொல்லானது அக்ரிணை பொருள்களாக மட்டுமே இருக்க வேண்டும், உயர்திணையாக இருக்கக்கூடாது. இந்த விதியை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். திரையை கவனியுங்கள். குமரனது வீடு, வளவனது புத்தகம், எனது வண்டி, இந்த மூன்று தொடர்களிலும் அது என்ற உருவானது வெளிப்பட்டு நிற்கிறது. அந்த உருவுக்கு அடுத்த சொல்லானது வீடு, புத்தகம், வண்டி என்ற அக்ரிணை சொற்களாகவே இருக்கிறது. இங்கே உயர்திணை சொற்களானது இடம்பெறக்கூடாது. ஆனால் இதே அது என்னும் உருவை பயன்படுத்தியே பேச்சிலும் எழுத்திலும் எனது மனைவி, எனது மகன், எனது மகள், குமரனது மனைவி, குமரனது மகன், குமரனது மகள் என ஆறாம் வேற்றுமை உருபான அது என்ற உருபு வெளிப்பட்டு நிற்கும்போது அதற்கு அடுத்த சொல்லை உயர்திணையாக அமைப்பதென்பது பிழையான ஒன்றாகும். எனவே ஆறாம் வேற்றுமை உருபான அது என்பது வெளிப்பட்டு நிற்கக்கூடிய இடங்களில் அடுத்த சொல்லாக உயர்திணை சொல்லை அமைக்கக்கூடாது. மகன், மகள், மனைவி, தங்கை இதுபோன்ற சொற்களையெல்லாம் உரிமை பொருளாக எடுத்துக்கொள்ள முடியாததாலும் அது என்ற உருவானது அக்ரிணைக்கு மட்டுமே உரியது என கூறப்பட்டதாலும் இதுபோன்ற தொடர்களை நாம் அமைக்கும்போது அது என்னும் உருபு கெட்டு கு என்னும் உருபு வரும் என்கிறார் தொல்காப்பியர். எனவே இந்த தொடர்களையெல்லாம் எனக்கு மகன், எனக்கு மகள், குமரனுக்கு மனைவி, வளவனுக்கு தங்கை என்று அது என்ற உருவுக்கு பதிலாக நான்காம் வேற்றுமை உருவான கு என்ற உருவை இணைத்து எழுத வேண்டும் என்று கூறுகிறது தொல்காப்பியம். ஆனால் நடைமுறையில் நாம் இதுபோன்று எழுதுவதில்லை. மாறாக ஐந்தாம் வேற்றுமை உருவான இன் என்ற உருவை இணைத்து எழுதுகிறோம். குமரனின் மனைவி, வளவனின் தங்கை, முருகனின் பெற்றோர் என இன் உருவை இணைத்தே எழுதுகிறோம். இதுவும் கூட காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றமே. இது கூட நாம் சரியென ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது என்ற உருவை மட்டும் நாம் இணைத்து எழுதக்கூடாது. இந்த தொடர்களையெல்லாம் வேற்றுமை விரியாக எழுதாமல், அதாவது வேற்றுமை உருபு வெளிப்பட அமையாமல் தொகையாக என் மனைவி, என் மகன், என் மகள் என்று எழுதுவது கூட ஒரு சிறப்பான வடிவமாக இருக்கும். அடுத்ததாக ஆறாம் வேற்றுமைக்கு உரிய சொல்லுருபு உடைய என்ற சொல்லுருபானது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கலாம். என்னுடைய மகன், என்னுடைய மாடு என உயர்திணையிலும் பயன்படுத்தப்படுகிறது, அக்ரிணையிலும் பயன்படுத்தப்படுகிறது. இது அக்ரிணைக்கு மட்டுமே உரியது என இலக்கணங்கள் கூறினாலும் கூட தற்காலத்தில் இந்த உடைய என்ற ஆறாம் வேற்றுமைக்கு உரிய சொல்லுருபானது உயர்திணையிலும் அக்ரிணையிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆறாம் வேற்றுமையை பொறுத்த மட்டிலும் இது தொகையாக வரும்போது வல்லினம் மிகும். அதிலும் எழுவாயானது அக்ரிணையாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். அடுத்ததாக
ஆறாம் வேற்றுமை விரியில் வள்ளினம் மிகாது. அதேபோல ஆறாம் வேற்றுமைக்கு உருவும் பயனும் உடன்தொக்கொத்தொகை என்ற அமைப்பானது கிடையாது. நாம் ஏற்கனவே பார்த்த இலக்கணங்களில் இந்த மூன்று பிரிவுகளிலும் வள்ளினமானது எவ்வாறு வரும் என்பதை பார்த்திருப்போம். இந்த ஆறாம் வேற்றுமை தொகையிலும் நாம் இந்த மூன்று பிரிவுகளையும் பார்க்கிறோம். வேற்றுமை தொகையை பொறுத்த மட்டிலும் எழுவாயானது அக்ரிணையாக இருந்தால் மிகும், வேற்றுமை விரியில் மிகாது, உருவும் பயனும் உடன்தொக்கொத்தொகை ஆறாம் வேற்றுமைக்கு கிடையாது. நண்பர்களே, இந்த காணொளியில் ஆறாம் வேற்றுமை என்றால் என்ன, ஆறாம் வேற்றுமையானது என்ன பொருளில் வரும், ஆறாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் எவை, ஆறாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவு எவை, ஆறாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை விரி, வள்ளினம் மிகக்கூடிய இடம் என பல்வேறு செய்திகளை தெரிந்திருக்கிறோம். மீண்டும் இதுபோன்றதொரு இலக்கண காணொளியில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.